யாழில் தபால் மூல வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டு விநியோகிக்கும் அலுவலர்களுக்கான செயலமர்வு. பொது தேர்தல் 8000 கண்காணிப்பாளர்கள் களத்தில். ரோகிதா அபய் குணவர்த்தனவின் மருமகனின் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து 2 அறிக்கைகள் கையளிப்பு. மல்கம் ரஞ்சித் தகவல். IMF-இன் மிக கட்டண நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் இலங்கை. தேர்தல் செலவு அறிக்கைகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும். தலைமறைவானாரா முன்னாளை பி ஸ்ரீரங்கா பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டு விநியோகிக்கும் அலுவலர்களுக்கான செயலமர்வானது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அலுவலருமான மதுரலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று தினம் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் இந்த ஜனாதிபதி தேர்தல் நீதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் தமது நன்றிகளை கூறியுள்ளார். அத்துடன் தபால் மூலமான வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டுகள் மற்றும் உரிய ஆவணங்களை பொதியிட்டு விநியோகிக்கும் கடமையானது ஒரு குழு கடமையாகும் என்பதால் கடமைகளில் ஈடுபடும் அலுவலர்கள் வினைத்திறனாக செயல்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இதேவேளை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு கடமைகளில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவ தேர்தல் ஆணையாளர் ஏ கே அமல்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் உள்நாட்டு வெளிநாட்டவர்கள் அடங்கலாக 8000 கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் 14 தேதி இடம்பெறவுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பு அக்டோபர் 31 நவம்பர் முதலாம் மற்றும் 4 தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கு நவம்பர் 7-8 தேதிகளில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது தேர்தலில் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக பதிவாகும் என்பதால் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் போலீஸ் பாதுகாப்பு அனைத்து தொகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இம்முறை பெப்ரல் அமைப்பு 30 வெளிநாட்டவர்கள் உட்பட 5000 கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியராஜி தெரிவித்துள்ளதுடன் 500 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தியுள்ளதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்து நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள்ள கஜநாயக்க கூறியுள்ளார். இதேவேளை மேலும் பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச அமைப்புகள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 6 கோடி ரூபாய் பெறுமதியான அதிசொகுசு ஜீப் வண்டி மற்றும் கார் ஒன்று முன்னாள் துறைமுக அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தனவின் மருமகனுக்கு சொந்தமான கண்டி அணிவத்த பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைத்திருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குறித்த வாகனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த 2 அதிசொகுசு வாகனங்களினதும் சட்ட ரீதியான உரிமை தொடர்பிலான விசாரணைகளில் உரிமை நிரூபிக்க முடியாமையினால் அவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் சுமார் 6 கோடி பெறுமதியுடைய அதிசொகுசு MW ரக கார் ஒன்று மற்றும் புரோட்ரக ஜீப் வண்டியும் உள்ளடக்குகின்றது. கண்டி மகஜா பிரதேசத்தில் வாகன விற்பனை நிலையம் ஒன்றுக்கு உரிமையாளரான ரோகித அபய குணவர்த்தனவின் மருமகன் அரச உயர் பதவியில் இருந்ததாக தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த 2 வாகனங்களும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டவையா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் 2 அறிக்கைகள் தம்மிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார்.
ஆனால் அந்த அறிக்கைகளில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அதே பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன எனவும் மேலும் இரண்டு பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்கும் இரண்டு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கைகள் ஒவ்வொரு அரசாங்கத்தின் அரசியல் ஆதாயத்துக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ளன என்று அந்த பரிந்துரைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக பேராயர் கூறியிருக்கின்றார். அதில் எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தற்போதைய ஜனாதிபதி இது தொடர்பில் பக்க சார்பற்ற நீதியான விசாரணையை மேற்கொள்வார் என அதற்கான கண்களை திறந்து காத்திருப்பதாகவும் பேராயர் மேலும் தெரிவித்துள்ளார். கடனளிப்பவர்கள் தரப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கடன் சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு நவம்பர் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் மிகை கட்டண நாடுகள் பட்டியலிலிருந்து இலங்கை நீக்கப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் இதற்கான ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் விதிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய மிகை கட்டணங்களை எதிர்கொள்ளும் 22 கடன்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் கடந்த ஆண்டு இணைக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் தற்போது கடன் வாங்கும் 52 உறுப்பு நாடுகளில் 19 நாடுகள் மிகை கட்டணங்களை கொண்ட நாடுகளாகும். இந்த நிலையில் 2024 நவம்பர் 1 முதல் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தவுடன் மிகை கட்டணங்களை செலுத்தும் நாடுகளின் எண்ணிக்கை 19 11 குறையவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதன்படி பெனின்கோட்டி, ஜவரி, கஃபோன், ஜேர்ஜியா, மெல்டோவா, செனகல், கரினா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படவுள்ளதாக நிதியம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வழங்கிய செலவு அறிக்கைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய போலீசாருக்கு ஒப்படைக்கப்படவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் கூடுதல் தேர்தல் ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழு வழங்கிய அனுமதியின்படி குறித்த அறிக்கைகளை விரைவில் போலீசாருக்கு வழங்கவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவில் சாட்சிகளை முன்வைத்தபின் போலீசாரால் சட்டமா அதிபரின் வழிகாட்டலுக்கு அமைய வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அமைவாக வேட்பாளர் ஒருவருக்கு செலவிடப்பட வேண்டிய தொகை தொடர்பில் கட்சி மற்றும் சுயாதீன குழுவுக்கு செலவிடப்பட வேண்டிய தொகை, தேசிய பட்டியலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு செலவிடப்பட வேண்டிய மொத்த தொகை தொடர்பிலும் பொறுப்பு கூற வேண்டுமென கூடுதல் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் முடிவுகளை அறிவித்து 21 நாட்களுக்குள் குறித்த அறிக்கைகளை முன்வைக்க வேண்டும். செலவு அறிக்கைகள் கட்சி செயலாளர், சுயாதீன குழுக்களின் மற்றும் வேட்பாளர்களின் கையெழுத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒப்படைக்கப்பட வேண்டுமென அவர் தெரிவித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீலங்கா தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். மன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹபன் மிகாஷை அவதூர் செய்யும் வகையில் கொழும்பில் சுவரொட்டிகளை ஒட்டிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராகவும் திட்டமிட்ட நபராகவும் ஸ்ரீரங்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே நேற்று குற்ற விசாரணை பிரிவினரிடம் வினவியிருந்தார். இதன்போது சந்தேக நபர் ஸ்ரீரங்க வீட்டில் இல்லை எனவும் தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஸ்ரீரங்க பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள அவரது இல்லத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக அதிகாரிகள் மேலும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தனர். ஸ்ரீரங்காவின் ஆலோசனைக்கு அமைய மன்னார் நீதிபதி இழிவுபடுத்தும் வகையில் கொழும்பில் சுவரட்டிகளை ஒட்டியதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பிரதான சந்தேக நபர் தற்போது வீட்டில் அல்லாத நிலையில் அவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர்.